ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஜே புஜ்ஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை இந்த ஓல்டு நைட்டி தான் இது. ஆனால் வந்து இதை நான் ஒன் டைம் டூ டைம்ஸ் தான் போட்டிருப்பேன். எலாஸ்டிக் நெக்கில் வந்து எலாஸ்டிக் வந்து போயிடுச்சு ஃப்ரண்ட்டில். அதனால் இதை நான் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் பேபிக்கான நைட் ட்ரெஸ்ஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து நைட்டியிலேருந்து பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றத நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் ஐக்கானில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஷர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து தைக்க போகிறது 3 to 4 வயசு பிள்ளைங்களுக்கான நைட் ட்ரெஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாடல், இதே மெத்தடில் தான் வந்து பெரிய ஆளுங்களோட மெஷர்மெண்ட்டை போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இப்போது இதே இது மாதிரி தான் நம்ம ஷர்ட்டும் தப்போம், ஓகேவா? ஆனால் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கையெல்லாம் வந்து சிம்பிளாக தான் வைப்போம். இப்போது ஷர்ட்டோட ஹைட்டு, அதாவது ஹைட் வந்து நமக்கு 18 இன்ச்சு ப்ளஸ் வந்து கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தம் 19.5 இன்ச்சு, ஓகேவா? கிளாத் வந்து நைட்டியில் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் 20 ஆக கூட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டால் கூட தப்பு இல்லை. வித்து வந்து 8 இன்ச்சு, ஓகேவா? 8 இன்ச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இதை எடுத்திருக்கேன். ரீசன் என்னென்னா, நைட் ட்ரெஸ் வந்து லூஸாக போடணும். ஸோ லூஸாக போட்டால் தான் அது நைட் ட்ரெஸ் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ 8 இன்ச்சு ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு நான் உள்ளே வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நைட்டி வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று, நம்ம லூஸாக சப்போஸ் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோன்றனால 8 இன்ச்சு இப்போ கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் கூட 2 இன்ச்சு, இதை தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். 10 இன்ச்சு நெக்கு வித்து வந்து 2 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3.5, அதாவது 3.5 இன்ச்சு, ஆங்கோல் வந்து 5 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 3 இன்ச்சு, பேக் நெக்கு வந்து 1/2 இன்ச்சு, ஓகேவா? ஏன் அப்படின்னா, பேக்கில் நம்ம வந்து ஷர்ட் காலர் டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக்கில் வந்து ஷோல்டர் வந்து நான் வெறும் 1/2 இன்ச்சுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம வந்து டயக்ராம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பேக் பார்ட், ஓகேவா? இது வந்து பேக் பார்ட்டு. நம்ம இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வரையலாம், ஓகேவா? இது வந்து ஹைட்டு, ஹைட்டு இது வந்து வித்து, வித்துன்னு நம்ம எடுக்கணும், ஓகேவா? இப்போ வந்து நான் ரஃப்பாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஹைட்டுக்கு தகுந்தாப்பில் பாக்ஸ் போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வித்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து டயக்ராமில் ஸ்கேலோட மெஷர்மெண்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். ஹைட் வந்து ஃபுல்லாக இதை அப்படியே எடுத்துக்கலாம். வித்து வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 8 ப்ளஸ் 2 இன்ச்சு, ஸோ 10 இன்ச்சு. வித்து வந்து நமக்கு ஒரு 10 இன்ச்சு, ஓகேவா? வித்து வந்து மார்க் பண்ணிட்டோம் மொத்தத்தில். இப்போ வந்து நெக்கு வித்து வந்து 2 இன்ச்சு, ஓகேவா? நெக்கு வித்து வந்து நமக்கு 2 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு, ஓகேவா? இந்த 5 இன்ச்சில் நம்ம 1/2 இன்ச் வந்து ஒரு ஸ்லோப் கொடுக்கணும், ஓகேவா? ஸ்லோப் கொடுத்துட்டு அதில் இருந்து நம்ம ஆம்கோல் வந்து வரையணும், ஓகேவா? அது எத்தனை இன்ச்சு, அந்த 8 இன்ச்சும் ப்ளஸ் வந்து அந்த ஈசையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும், ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு தானே நார்மலாக கர்வ் போட்டால் போதும், ரொம்ப இதாலாம் வரையணும்னு இல்லை. பெரிய ஆளுக்குன்னா நம்ம வந்து ரொம்ப இந்த 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரிலாம் போடணும். சின்ன பிள்ளைங்களுக்கு அது தேவை கிடையாது. அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு, ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 3 இன்ச்சு, ஓகேவா? ஃப்ரண்ட்டு நெக்கு 3 இன்ச்சு, பேக் நெக்கு 1/2 இன்ச்சு, ஓகேவா? இவ்வளோதான் இருக்கும், இது கூட இருக்காது.
கொஞ்சம் உங்களுக்கு காட்டணுன்றனால தான் இதில் இப்படி போட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ கூட இருக்காது. ஓகேவா, இப்போ அந்த கர்வ் போட்டுக்கலாம். பின்னாடியே கர்வ் போட்டுக்கலாம். முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து சைடு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் ஷர்ட்டுக்கு இது வந்து நம்ம இன்னும் ஹைட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக துணியில் கட் பண்ணுறப்ப தெரியும். நான் நோட்லன்றனால உங்களுக்கு இது வந்து ஷார்ட்டாக வந்து பாதியாக தெரியுது. ப்ளவுஸ் மாதிரி உங்களுக்கு பாதியாக தெரியும். இதே தான் நம்ம துணியில் கட் பண்ண போகிறோம். அப்போ வந்து தெளிவாக காட்டுறேன். நீங்கள் இதில் டாட் பிடிக்கணுன்னாலும் பிடிச்சிக்கலாம். ரீசன் என்ன, இதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அளவு எக்ஸ்ட்ரா விடணும் தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். ஸோ வந்து நம்ம டாட் பிடிக்கணுன்னாலும் பிடிச்சிக்கலாம். நான் அதை வந்து சென்டரில் கரெக்டாக சென்டர் ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்மளோட நிப்பிள் பாயிண்ட்டு அது கூட வைக்கலாம். இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு பாயிண்ட் வைங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வேஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டு அதுலேருந்து மேலே ஒரு 3 இன்ச்சு, கீழே ஒரு 3 இன்ச்சு, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 பக்கமும் 1/2 இன்ச். ஓகேவா, விட்டுட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம். பண்ணுறப்போ இந்த இடத்துல ஒரு ஒடுக்கம் வரும். ஓகேவா, இது இப்படி கொஞ்சம் வளைவு மாதிரி கொடுக்கும். இல்லை நாங்கள் கொஞ்சம் வளைச்சி நாங்கள் வந்து இதை வந்து கொண்டு வந்துக்கிறோன்னா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் கொடுக்கும். நீங்கள் டார்க் பிடிக்கணுனாலும் பிடிச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஷேப் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ இந்த ஃப்ரண்ட் பேக் பார்ட்டையே தான் நம்ம ஃப்ரண்ட்டில் போட போகிறோம். ஆனால் இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு 2 இன்ச்சு விடணும். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் வைப்போம்ல, அந்த பட்டனுக்காண்டி இந்த 2 இன்ச்சும். ஓகேவா, இந்த 2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம இந்த இப்படி இருக்கிறதுல அந்த சேம் பார்ட்டை நம்ம அப்படியே இதை வச்சு வரையணும். அப்படி இல்லை அந்த பேக் பார்ட்டை எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் போட்டு கட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் முதல்லேருந்து மெஷர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, மெஷர் பண்ணி வைக்கிறவங்களும் வச்சுக்கலாம். இது அப்படியே நீங்கள் இங்கே போட போகிறீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸ்லோப் எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. லைட்டாக வளைக்கணும். அடுத்தது 3 இன்ச்சுக்கு. ஓகேவா, வளைச்சிட்டு நீங்கள் ஷர்ட்டுக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதுதான் பேட்டனு. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லீவையும் பார்த்துடலாம். ஸ்லீவுக்குமே என்னென்னா, ஸ்லீவ் கட்டிங்கும் சேம் தான். ஹைட்டு வந்து நமக்கு 5.5 இன்ச்சு தேவைப்படுது. ப்ளஸ் வந்து கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்க ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 7 இன்ச்சு. அகலம் வந்து 7 இன்ச்சு. ஓகேங்களா, ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு, 9 இன்ச்சு நமக்கு வந்து அகலமாக தேவைப்படும். ஆம்கோல்லேருந்து நம்ம 3 இன்ச்சை கூட்டிக்கலாம். சின்ன பிள்ளைங்கனா ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். அந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கை வெட்டு, அதாவது சைடு கைக்கு அடியில் ஆம்கோல் சைடு இருக்குல்ல, அந்த பக்கம் நம்ம 3 இன்ச்சு எடுத்துக்கணும். கீழே அகலம் வந்து 5 இன்ச்சு. சரியா, கீழ அகலம் 5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு நம்ம வந்து மேலே அகலம்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஈவனாக கொடுக்குற அளவாக தான் இருக்கணும். நான் 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். சுமோ 7 இன்ச்சு ஆம் இப்போது செஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு ஃபுல் ரவுண்டு இந்த அகலம் நமக்கு ஃபுல்லாக எப்படி வேணும்னு நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா இது ரஃபாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போது 32 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை 5 வகுத்தோன்னா எவ்வளோ வரும்? இப்போது நம்ம 32 5 வகுக்கிறப்போ நமக்கு 6.4 கிட்ட ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆம்கோலோட ரவுண்டு நமக்கு வந்து 6.2. இது வந்து ஒரு சைடுக்கு தான். சரிங்களா, இதை வந்து நம்ம ஒரு சைடுக்கு தான். இப்போ நம்ம எடுக்கிறப்போ ஃபுல்லாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட, நான் இது ரஃபாக தான் இந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன், ஆனால் ஃபார்முலா இது தான். இந்த 1.5 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா தையலுக்கானது. சரிங்களா, அதை இது கூட சேர்க்காதீங்க. செஸ்ட்டு ரவுண்டை 5 வகுத்து வந்த ஆன்சர் தான் ஆம்கோலோட ரவுண்டு. சரிங்களா, கையோட சுற்றளவு.
நம்ம கை வந்து நம்ம உடம்புலேருந்து ஜாயிண்ட் ஆகுதா இப்படி இந்த சுற்று அளவு தான். ஓகேவா? சுற்றளவு தான் ஆம்கோல் ரவுண்டு. இதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் செஸ்ட் வித்து பை ஃபைவ். இப்போது நார்மலாக நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் நிறைய ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ரெண்டு பார்த்துருக்கோம். சேம் அதே தான், நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணாலும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ரஃப்பாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது ஃபோல்டிங் சைடு, டபுள் ஃபோல்டில் இருக்கணும். மற்ற பக்கம்லாம் ஓப்பன் சைடில் இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உயரம் அகலத்துக்கு தான் நான் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ரஃப்பாக அகலத்துக்கு நீங்கள் எப்போவுமே ரஃப்பாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாக உயரம் அகலத்துக்கு மார்க் போட்டு நிற்கிறேன்னா பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா உயரம் அகலத்துக்கு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? டயக்ராமுக்கு ரஃப்பாக நீங்கள் போட்டுக்கலாம், போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது நம்ம இதில் போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா கீழே மடித்து தைக்கிற அளவை ஃபஸ்ட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன், ஒரு இன்ச்சு, சரிங்களா? பாட்டம் வந்து ஒரு இன்ச்சு, இது வந்து பாட்டம் சைடு. நமக்கு இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வித்து வந்து ஒரு இன்ச்சு, சரிங்களா? இந்த அகலம் வந்து நம்ம மேலே எவ்வளோ கொடுத்துருக்கோம், கீழகலம் 5 ப்ளஸ் 2, இது ஃபுல்லாக 5. இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்கேருந்து இந்த ஸ்பேஸ் வந்து 2 இன்ச், அவ்வளோதான். இப்போது மேலேருந்து கீழே அது வந்து தான் அந்த கை வெட்டோட உயரம் 3 போட்டிருக்கோமா, அது இதாக இருக்கா? கை வெட்டின் உயரம் 3 இன்ச், ஓகேங்களா? இப்போது மேலேருந்து வந்து 3 இன்ச்சில் இருந்து இங்கே கரெக்டாக நம்ம ஃபோல்டிங் சைடு போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் விட்டுட்டு அந்த அதில் இருந்து சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு கோடையுமே சென்டர் போட்டுக்கலாம், சரிங்களா? ஏன் அப்படின்னு இப்படியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் போட்டு அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கோடை சென்டர் பண்ணுங்கள். இந்த ரெண்டு கோடையும் இந்த 3 மார்க் பண்ணிட்டீங்களா, பண்ணிவிட்டு இந்த கார்னரையும் இந்த 3 கைவேட்டோட உயரத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதை சென்டர் பண்ணுங்கள். சென்டர் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோல்டிங் சைடை 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு மேலே ஒரு வளைவை அந்த கைவேட்டோட உயரத்தோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அந்த சென்டரை தொட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இந்த ஸ்பேஸோட 1/2 இன்ச் விட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அந்த 5 இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த எக்ஸ்ட்ரா 2, இது வந்து 2, அந்த எக்ஸ்ட்ரா 2 தான். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த இதில் வந்து நம்ம வந்து கட்டிங் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், ஸ்டிச்சிங் வந்து அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். வாங்க இப்போ கட்டிங்கில் போய் பார்க்கலாம். போன இதில் வந்து நம்ம பேண்ட் வந்து கீழே கட் பண்ணோம், அதோட பேலன்ஸ் பார்ட்டு. இப்போது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே இந்த எலாஸ்டிக் பக்கம் இருக்குல்ல, இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன், கீழே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இங்கே ரெண்டு ஆம்கோலையும் ஒன்று போல் வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பக்கத்தில் அந்த எலாஸ்டிக் பக்கத்துலையே நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நமக்கு இங்கே கிளாத்து கிடச்சிரும். இந்த சுருக்கத்தெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுறலாம். எடுத்துட்டு ஒரு பக்கத்தை பிரித்து விட்டுருங்க, இதாக இருக்கா? ஒரு பக்கத்தை நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஒரு பக்கம் பிரிச்சிட்டேன், ஒரு பக்கம் இன்னும் ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா
இப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டுட்டு ஃபோல்டிங்கில் தான் இருக்குது, பேக் சைடு ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும். சரிங்களா, ஃப்ரண்ட் வந்து நம்ம ஓப்பனில் தான் விடணும். இப்போ பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு. இப்போது ஃபோல்டிங்கில் போட்டதுக்கப்புறம் நமக்கு ஹைட் வந்து 19.5 இன்ச்சு. நம்ம அதை ஒரு, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் அதை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சாகவே எடுத்துக்கலாம்னு. ஸோ 20 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணலாம். 2 இன்ச்சு கழுத்து அகலம், 3 இன்ச்சு ஷோல்டரு, இதை மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்லோப் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த 1/2 இன்ச்லேருந்து 5 இன்ச்சு ஆம்கோல் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ கோடு போட்டுட்டு அதிலிருந்து நம்ம உடம்பு அகலம் இருக்குல்ல, 8 இன்ச்சு ப்ளஸ் அந்த 2 இன்ச்சையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. கோடு போட்டு அந்த 8 இன்ச்சை தொட்ட மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக், பேக் நெக்கு வந்து 1/2 இன்ச்சு. நீங்கள் இதில் ஃப்ரண்ட்டையும் வரைஞ்சிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸ்டார்டிங்கில் இருந்து 3 இன்ச் எடுக்கணும். இந்த 1/2 இன்ச்செல்லாம் மைண்டில் இருக்கக்கூடாது. அதுலேருந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கீழே அந்த ஆம்கோல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு வெட்டிக்கோங்க. நீங்கள் டாட் பிடிக்கணுன்னா பிடிச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் வளைவாக, நான் டாட் பிடிக்கல, இல்லை எனக்கு ஒரு ஷேப்பாக தான் வேணும் நைட் ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறவங்க, அந்த சைடு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் ஸ்லோப் கொடுத்து லைட்டாக வளைவு கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது சின்ன பிள்ளைங்கன்றனால நம்ம ரொம்பலாம் நுணுக்கமாலாம் தைக்கணும்னு இல்லை, போட்டு பார்த்துட்டு கூட நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். ஓப்பன் சைடு ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அப்போ ரெண்டு பக்கமே ஓப்பனில் தான் எடுக்க போகிறோம். அதையும் நம்ம கட் பண்ண தான் போகிறோம். இப்போது நம்ம கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். எப்படிலாம் போட்டலாம், இப்படி போட்டால் கிளாத்து கிடைக்கும் வைக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு பாருங்கள். கிளாத்தை வேஸ்ட் ஆக்காமல் ஸ்டிச் பண்ணணும். அந்த மெத்தடெல்லாம் நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த க்ளோஸ் சைடை என் பக்கமும் ஓப்பன் சைடை ஆப்போசிட்லேயே போட்டுட்டு பேக் பார்ட்டை இப்போ போட போகிறேன். பேக் பார்ட்டை போட்டுட்டு அதுலேருந்து முன்னாடி வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இதை நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அதை ஒரு ஞாபகத்துக்காண்டி நம்ம அந்த நாச் போட்டு வச்சுக்கலாம். இப்போ 2 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாத்துலேயும். இல்லை பிகினர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோல் சுற்றி அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் நெக்கு மட்டும்தான் இன்னும் வரையணும், அதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணுவோம். இப்போது என்ன பண்ணணும், அந்த கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, கீழேயும் நாச் போட்டுக்கோங்க. கழுத்து அகலம் ஃப்ரண்ட்டில் கழுத்து அகலம் வச்சுருக்கோம்ல, அதில் இருந்து 3 இன்ச்சு. ஓகேவா, பேக் பார்ட்டை போட்டு காத்துக்கோங்க. வெட்டினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து நாச்சோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வளைவு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை கட் பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சென்டரில் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவு, ஸ்லீவுக்கு நம்ம பீஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஷோல்டருக்கு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து கவனமாக இது பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்கன்றனால நான் சிம்பிளாக சின்னதாக தான் நான் வந்து காலர் கொடுக்கலான் இருக்கேன். அப்படியே இல்லைனா ஜாயின் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்லீவை நான் அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். சுற்றி கட் பண்ணி பிரிச்சுக்கோங்க. இப்போது ரெண்டாவது அந்த பக்கம் இருக்க ஸ்லீவையும் கட் பண்ணி நம்ம பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இப்போது நார்மலாக நான் இப்போ சும்மா தான் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு
நீங்கள் என்னலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது அப்படியே அந்த ரெண்டு பாட்டமும் கரெக்டாக, இப்போ நான் எப்படி கிளாத்து ரெண்டு நல்ல பக்கமும் உள்ள ரெண்டு ராங் சைடும் உள்ளே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இப்போ அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவோட வீடியோ தெளிவாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. சென்டரில் நாச் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இன்னும் பேக்கெட் மட்டும் வெட்டணும். நான் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.